Hello guys, ellarthukkum vanakkam. Innikku nam video la enna paaka porom pathinga namba bike la vandu back drum brake vandu nammalku full la vandu theinjiruchu adu eppadi change pandradhu dhaan namba andha video la paaka porom. Seri vaanga video ku la paakalam. So guys, if you look at my bike, the back wheel is a drum brake, a disc brake. So let's see how the drum brake is the shoe in this video. If you look at your bike, the drum brake is the shoe in your bike. If you look at your drum brake, you will have a measurement. You will see how the shoe is the shoe in the shoe. You will see how the measurement is the shoe. If you look at the bike back wheel, you will see this number. இந்தடருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல உங்க லிவருக்கு மேல பாத்தீங்கனா ஒரு மெஷர்மென்ட் கொடுத்திருப்பாங்க இந்த மெஷர்மென்ட் தான் ஓகேங்களா இந்த ஏரோருக்கு பாத்தீங்களா இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது உங்க பிரேக் ஷூ போடிங்கனா புது ஷூ போட்டதுக்கு அப்புறம் இந்த ஏரோருக்கு பாத்தீங்களா இந்த ஏரோவும் இங்க இருக்க ஏரோவும் ரெண்டும் நேர் கோட்ல இருக்கும் அப்படி இருந்தனா உங்களுக்கு வந்து புது ஷூ இருக்குன்னு அர்த்தம் இந்த எண்டுக்கு கிட்டத்தட்ட இந்த எண்டுக்கு வந்துருச்சுனா உங்களோட பிரேக் ஷூ வந்து தேய ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லா தேஞ்சிருச்சு அப்படின்றது ஒரு இன்டிகேஷன் கொடுக்கிறதுக்கு என்னைக்குமே பிரேக் ஷூ மாத்திரமா இருந்தால் இந்த எண்டுக்கு வராம கொஞ்சம் முன்னாடியே என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இதுக்கு நேரா இருக்கு என்னோடது அதனால நான் இப்பவே ஷூ மாத்திறேன் ஏன் கொஞ்சம் முன்னாடியே நான் மாத்த சொல்றேன்னா சப்போஸ் நீங்க எண்டு வரைக்கும் ஓட்டுனீங்கன்னா அந்த ஷூ உங்களுக்கு மேல வந்து ஆஸ்பட்டாஸ் கொடுத்துப்பாங்க அந்த ஆஸ்பட்டாஸ் தாண்டி நீங்க ஃபுல்லா தேஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெட்டல் இருக்கும் இப்போ மெட்டல் வந்துருச்சுனா உங்க ட்ரம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிரும் So, if you change the drum, you can change the drum வந்து safety. You can change the shoe. You can change the wheel. You can change the brake shoe. So, guys, if you want to change the wheel, you can change the first wheel bolt, the brake adjustment bolt, the brake shoe stair bolt. If you want to change the wheel, the brake shoe will change. So, if you have a color, you can use a rust cleaner spray. You can use a light. This is a rust cleaner spray. You can use a rust cleaner spray. You can use a color. So, first, we will use a wheel bolt. If you have a wheel bolt, you will need a ring size 23 number. So, first, we will use a bolt loose. கீழ அழுத்துங்க சோ இப்போ FZ க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 நம்பர் சைஸ் மத்த பைக்குக்கு மாறினால் மாறலாம் மேக்ஸिमम ஒரே மாதிரியே தான் இருக்கும் 23 நம்பர் சைஸா தான் இருக்கும் கழட்டியாச்சு லூஸ் விட்டாச்சு ஃபுல்லா கழட்டி எடுக்கவேணாம் லூஸ் விட்டுங்க கடைசியா தான் இத எடுக்கணும் சோ லூஸ் விட்டதுக்கு அப்புறமேல 13 நம்பர் டபுள் ஹேண்ட் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு இந்த பிரேக் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற இதே ராடை கழட்டிவோம் அப்பதான் வந்து நமக்கு ஈஸியா நமக்கு பிரேக் ஷூ கலண்டு வரும் 13 நம்பர் சோ கொஞ்சம் இப்படி லூஸ் விட்டுக்கிட்டு என்ன பண்றீங்கனா இது ஃபுல்லா நம்ம ஸ்பானர் போட்டு திருப்பிட்டுங்க இது முன்னாடி தள்ளிங்க தள்ளிட்டு இப்படி கையில புடிச்சு விட்டீங்கனா வந்துரும் ஈஸியா அவ்வளவுதான் என்னோட பேரு இந்த எண்டுக்கு போயிருச்சு இதுக்கு மேல போகாது சோ பிரேக் ஷூ உள்ள வந்து ஃபுல்லா தேஞ்சிருச்சு ஓகே கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ப்ளேயர் இருக்கும் சோ இது பண்ணினா ஈஸியா கழட்டிடலாம் ரஸ்ட் கிளீனர் அடிச்சீங்கனா இதுல இருக்க மண் டஸ்ட் எது இருந்தாலும் ஓடி போயிடும் கழட்டிறதுக்கு ஈஸியா இருக்கும் மர போகாது சோ गाइस கழட்ற அந்த நட் போல்ட் எல்லாம் ஒரு கப்ல இந்த மாதிரி ஒரு கப்ல போட்டு வச்சிருக்கேன் அந்த மாதிரி கப்ல போட்டு வச்சிரோம் ஏனா மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சோ அந்த ராடை கழட்டிடலாம் அவ்வளவுதான் அடுத்து இந்த ஸ்டே போல்ட் கழட்டிடுவோம் அதுக்கும் வந்து பாத்தீங்கனா 12 நம்பர் ரிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா 12 நம்பர் ரிங்ஸ் போட்டு கழட்டணும் கீழ தள்ளினீங்கனா லூஸ் நான் புளட்டிட்டா இருக்கு ஓகே இந்த எடுத்து மறந்துறோம் இதோ கழட்டி விட்டாச்சு அவ்வளவுதான் இது ஃப்ரீ ஆயிக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு அடுத்து இதையும் கழட்டி எடுத்துறோம் அவ்வளவுதான் சிம்பிள் இந்த வாசர கழட்டிடலாம் சோ गाइस ஸ்பானர் எடுத்து லைட்டா தட்டுங்க
அந்த பக்கம் வெளியே போகும் போல்ட் அந்த பக்கம் நம்ம வெளியே வரும் அந்த பக்கம் இப்படி திருப்புளி வச்சு சென்டரில் பொறுமையாக தட்டுங்க ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் லூஸ் பண்ணி விட்டுங்க அந்த செயின் இதை ஸோ தனியாக வச்சுங்க இந்த புஷ்ஷு இந்த பக்கம் இருக்கிற புஷ்ஷு தான் இந்த புஷ்ஷு இந்த புஷ்ஷெல்லாம் பத்திரமா வச்சுக்கிங்க தேவைப்படும் ஸோ இப்போ வீலை கழட்டியாச்சு அப்படியே அசாம அந்த செயினை மட்டும் அப்படியே எடுத்து கழட்டி விட்ருங்க கீழே விட்ருங்க இப்போ வந்து வண்டி சாய்ச்சி இந்த பக்கம் வீலை வெளியே எடுக்கிறது தான் ஸோ வீலை கழட்ட தேவையில்லை நம்மளுக்கு ஸோ வீலை வெளியே எடுக்க தேவையில்லை ஸோ நல்லா இப்படி ஒட்டினா அவளை பிடிச்சி இந்த இதை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்க இதுதான் பிரேக் ஷூ சரிங்களா இங்கே பார்த்தீங்களா டஸ்ட்டாக அப்படியே சாமி கண்ணங்கரையருன்னு இருக்குது ஸோ இதை க்ளீன் பண்ணோம் வீட்டு பக்கத்தில் எதாவது ஏர் இருந்ததுன்னா ஏர் பிடிச்சி விட்டுக்குங்க இல்லைன்னா அப்படியே ஒரு துணி வர துணி வச்சு தொடச்சி வெளியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு இருங்க நான் காமிக்கிறேன் ஸோ வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கங்க கண்ணில் பட்டுற போது ஜாக்கிரதையை வேலை செய்யுங்க எனக்கு கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தூரம் வந்து ஊதுங்க கண்ணில் படாமல் ஊதுங்க கண்ணை கிட்ட வச்சுட்டு ஊதுனீங்க அவ்வளோதான் கண்ணில் பட்டுதுன்னா இதெல்லாம் வந்து மெட்டல் பீஸ் நிறையா இருக்கும் இதில் ரொம்ப டேஞ்சர் ஸோ அப்படி வச்சு வேஸ்ட்டு துணியை வச்சு தொடச்சிக்கணும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக சுத்தமாக சுத்தம் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னா இதில் இந்த பிரேக் ஷூ கழட்டிட்டு தான் புதுசு மாட்ட போகிறோம் ஸோ இது பிடிச்சி இப்படி தூக்குனீங்கன்னா வந்துடும் ஆனால் ஜாக்கிரதையே இதை வேலை செய்யணும் இருங்க மேலே டேபிள் மேலே வச்சுக்கலாம் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது வந்து இப்படி தூக்குனீங்கன்னா ரெண்டு பிடிச்சி இப்படி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டு தனியாக வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் ஒரு தொட தொடச்சிருவோம் ஸோ இதில் ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம பிரேக் ஷூ எடுப்போம் பிரேக் ஷூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம்தான் இருக்குது அதனால் புது பிரேக் ஷூ இல்லை ஸோ பாருங்கள் புதுசுக்கும் பழசுக்கும் டிஃப்ரென்ஸ் பாதிக்கு பாதி தேஞ்சி போச்சு நான் யமஹால வாங்கல வெளியே அதர் பிராண்ட் வாங்கிட்டேன் ஸோ நான் ஸ்ப்ரிங் இல்லாமல் வாங்கியிருக்கேன் இங்கே ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் அப்படியே செட்டோடு வாங்கிக்கோங்க இது வந்து ஸ்ப்ரிங்கோடு வரும் நீங்கள் அப்படியே செட்டோடு வாங்கி நீங்கள் மாற்றிக்கிங்க ஏன்னா எனக்கு ஸ்ப்ரிங்கு நல்லா இருக்குது அதனால் ஸ்ப்ரிங் அப்படியே கழட்டி எடுத்துக்கோ நான் இந்த ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாட்டியாச்சு இந்த ஹோல்ஸ் இருக்க பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இப்படி தான் மாட்டணும் இங்கே பாருங்கள் இந்த கொக்கி இந்த பக்கம் தான் வரும் இந்த கொக்கி இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு இதை மாட்டிக்கிங்க இதை மாட்டினதுக்கப்புறமேல இந்த பட்டையாக இருக்க பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வரும் இங்கே பாருங்கள் அதான் இங்கே தெரியுதுங்களா இது அடியில் வரும் ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மேலே வரும் இந்த ஒரு ஸ்ப்ரிங் மட்டும் ஒரு கொக்கி அடியில் வரும் ஒரு கொக்கி அடியில் வரும் ஒரு கொக்கி மேலே வரும் இந்த பக்கம் ஹோல்ஸ் பக்கம் இருக்கிற ஸ்ப்ரிங்கு வந்து ரெண்டுமே ரெண்டு கொக்கியுமே மேலே வரும் ஸோ அது ஜாக்கிரதையாக பார்த்து போடுங்க இல்லைன்னா போட முடியாது கரெக்டாக போட்டுக்கிட்டு இந்த இதை எடுத்துக்கங்க இந்த பிளேட்டை எடுத்துக்கோங்க இந்த இடத்துல கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணோம் நான் எஸ்கேஃப் கிரீஸ் கொஞ்சம் வாங்கிட்டேன் ஸோ இந்த இடத்துல லைட்டாக இந்த பட்டையில் லைட்டாக அப்ளை பண்ணோம் ரொம்பலாம் அப்ளை பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா பிரேக் ஷூவில் போய் பட்டுறோம் பட்டுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பிரேக் பிடிக்காது வலகி வலகிக்கிட்டே போகும் ஸோ அவ்வளோதான் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீஸ் அப்ளை பண்ணால் இந்த போதும்
ஸோ க்ரீஸ் அப்ளை பண்ணியாச்சு நம்ம இந்த இடத்துல. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேல் இதை எப்படி மாட்டினோன்னா, இருங்க, இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த இடத்துல ஃபிட் ஆகணும். இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டை இருந்து வந்து இதில் ஃபிட் ஆகணும். ஸோ எப்படி மாட்டினோன்னா, இது நேர் பண்ணிக்கிங்க அப்படி. ஆக்சுவலாக இது இப்படி நேராக வச்சுக்கிங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிங்க. வச்சதுக்கு அப்புறமேல் இந்த பிரேக் ஷூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடுறேன். கன்வீனியண்டாக இல்லை, ஸோ இதை லைட்டாக இப்படி 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 வளைச்சி ஃபஸ்ட்டு இந்த இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமேல் இது திரும்பிக்கிச்சு கீழே. இப்படி இப்படி பட்டை பட்டையில் பிடிச்சி இப்படி இழுத்து மாட்டினீங்கன்னா உங்களுக்கு போய் செட் ஆகிக்கும். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அப்ளை ஆகும் ஈஸியாக. ஸோ இந்த கேப் வந்து மேலே இருக்கணும் பாருங்கள், இந்த கேப் வந்து மேலே இருக்கணும். ஒர்க் ஆகுதா, நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வாங்க வீலில் மாட்டலாம். ஸோ வீலில் மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக எம்ரி பேப்பர் வச்சு லைட்டாக, அது எம்ரி பேப்பர் சால்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, லைட்டாக தேய்ச்சி விடுங்க. ஏன்னா புது ப்ரூ ஷூனால் மேலே கொஞ்சம் வளவளன்னு இருக்கலாம். இப்போ என் கையில் கிரீஸ் இருந்தது, லைட்டாக பிரேக் ஷூ மேலே பட்டுருச்சு, ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் பிரேக் பிடிக்காது. ஒரு ஸ்டார்டிங்கில் தேய்ச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ரஃப் ஆயிரும். சரி வாங்க இப்போ அங்கே அங்கே மாட்டலாம். ஸோ கைஸ், இப்போ பிரேக் ஷூ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இப்போ வந்து பிரேக் ஷூ மாட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எமரி பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எமரி பேப்பர்னு சொல்லுவாங்க, சால்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் இப்படி கிழிச்சிக்கிங்க. இப்படி கிழிச்சிட்டு உங்கள் ட்ரம் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி தேய்ங்க, சுற்றி சுற்றி தேய்ங்க. கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரேக் நல்லா ஈஸியாக பிடிக்கும். வள வளன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரேக் கொஞ்சம் வலிக்கிட்டு போகும், பிரேக் பிடிக்காது உங்களுக்கு வீலு. ஸோ ஓரளவுக்கு ரஃப் ஆயிடுச்சு ட்ரம். பிரேக் ட்ரம் பிரேக் ஷூ மாட்டியாச்சு. இப்போ தான் பெரிய வேலை, வீலை தூக்கி பிடிச்சி இந்த பக்கம் ராடை வச்சு சொருவி பிடிக்கணும். இந்த ஆப்போசிட் சைடில், அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் தான் பெரிய வேலை. ஸோ பண்ணிதான் ஆகணும். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த வீல் ராடு, சாரி வீல் ராட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்ட்டு, இது நல்லா நீட்டாக தொடச்சிக்கோங்க. தொடச்சிக்கிட்டு கிரீஸ் கொஞ்சம் இதில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த கிரீஸை கொஞ்சம் அப்படியே எடுத்து லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிக்கிங்க. கொஞ்சம் வள வள வளன்னு கொஞ்சம் போடும் போது சீக்கிரம் உள்ளார போயிடும். ஸோ ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு உள்ளார சொருகும் போது. ஸோ அவ்வளோதான், கிரீஸ் அப்ளை பண்ணியாச்சு. கிரீஸ் நல்லா அப்ளை ஆனதுக்கப்புறமேல ஃபஸ்ட்டு செயின் எடுத்து மாட்டிருங்க, மறந்துடாதீங்க. செயின் ரொம்ப முக்கியம். ராடு போட்டதுக்கப்புறமேல செயின்லாம் போட முடியாது. செயின் மாட்டினதுக்கப்புறமேல் இந்த புஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப் புஷ்ஷு, இதை இங்கே உள்ளார போட்டுருங்க. வீலுக்குள்ளார இந்த இடத்துல உள்ளார வரும். போட்டதுக்கப்புறமேல் உங்களோட கால் இருக்குது பார்த்தீங்களா, இதை அடி டயருக்கு அடியில் கால் விட்டு டயரில் மேலே தூக்கணும். இப்படி மேலே தூக்கணுன்னா உங்களுக்கு இப்படி ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் போல்ட் வந்துருச்சு. இந்த ஃப்ளாட் புஷ்ஷு இந்த பக்கம் போடணும், இதுதான் பெரிய விஷயமே.
So இது பேச்சிட்டு அவ்வளவுதான். இந்த பக்கம் இது வந்துருச்சு. சோ மறக்காம வாஷரை போட்டுருங்க. வீல் நட்டை ஓரளவுக்கு போட்டு டைட் வச்சுருங்க. அடுத்தது இந்த பிரேக் லிவரில் இந்த மாதிரி ஒரு ராடு ஒன்று வரும், அதை வச்சுடுங்க. இந்த ஸ்ப்ரிங்கை மறக்காமல் இந்த பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற லிவரில் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா ரிட்டன் ஆகாது அப்புறம் உங்களுக்கு பிரேக்கு. போட்டு சும்மா நட்டை போட்டு சும்மா டைட் வச்சுருங்க. அடுத்தது இந்த ஸ்டே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டே மாட்டோம். இதுக்கு போல்ட் வரும், இதுக்கு போட்டு ஸ்டேவை கரெக்டாக மாட்டோம். ஓகே அவ்வளோதான். எல்லாமே ஓரளவுக்கு டைட் வச்சுக்கோங்க, ஃபுல் டைட் வைக்கணும்னா. ஓரளவுக்கு எல்லாம் டைட் வச்சுக்கிட்டிங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு எல்லாம் ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் வந்து லூஸாக இருக்குது. ஸோ செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இங்கே மேலே ஐகாட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன், நான் அதை வீடியோவில் காமிக்க மாட்டேன். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, ஓரளவு கரெக்டாக செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கம் வந்து போல்ட் எல்லாம் டைட் பண்ணலாம். ஸோ வீல் போல்ட்டு நட்டு டைட் வச்சாச்சு. அடுத்தது மெயினாக அந்த ஸ்டே இது டைட் வச்சுருங்க, நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஓரளவுக்கு டைட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீல் ஃப்ரீயாக நம்மளுக்கு சுற்றுது, பிரேக்கும் அப்ளை ஆகுது, அவ்வளோதான். அங்கே பாருங்க, இதான் லைட்டாக அப்ளை ஆகுது. இப்போ எனக்கு பிரேக் ரொம்ப லூஸாக இருக்கு, இங்கே டைட்டாக வைக்கலனா இன்னும். ஸோ நான் வேணுங்கிற டைட் வச்சுக்கிறேன், இருங்க இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் லைட்டாக. ஸோ இதுக்கு மேலே என்னால் தள்ள முடியலங்க சார். ஸோ கைஸ் நம்ம வீல் பிரேக் ஷூ மாற்றியாச்சு, இப்போ பாருங்கள் வீலில் சுற்றி விட்றேன். சுற்றி விட்டு பிரேக் அடிக்கிறேன் பாருங்கள். ஓகே சூப்பர், ஸ்பீடாக சுற்றிடுவோம். ஓகே ஸோ எதுக்கு எல்லோரும் வாட்டி செக் பண்ணிக்கோங்க, இந்த வீல் போல்ட் நட்டு மெயினாக லூஸாக இருக்க டைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்டே போல்ட் வந்து டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற வீடியோ கீழே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே மேலே ஐகாட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி போகிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாடா பை, சி யூ சூன்.